ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது முழு நெல்லிக்காய். முழு நெல்லிக்காய் ஊறுகான்னு சொல்லலாம். இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கெட்டு போகாது. முழு நெல்லிக்காய் வந்து நம்ம அவிச்சு வேக வச்சு போட்டோம் அப்படின்னா அது வந்து 2-3 நாள் தான் இருக்கும், கெட்டு போயிடும். ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க வச்சுக்க முடியாது. இது எப்படி அப்படின்னா, இந்த முழு நெல்லிக்காய் நல்லா முழுசாக கழுவிட்டு நீங்கள் ஒரு கடாயில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வெந்தய பொடி இருந்தால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த முழு நெல்லிக்காய் நல்லா கடுகு வச்சு நெல்லிக்காயும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஃப்ரை பண்ணும்போது மஞ்சப்பொடி உப்பு வத்தப்பொடி மூணையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்கனாலே அந்த இதிலே நல்ல எண்ணெயிலே நல்லா வெந்துடும். இது இப்போ தொட்டாலே பாருங்கள், நல்லா விண்டு போயிடும். எண்ணெயிலே நல்லா வெந்துடும். பாருங்கள் இப்படி வெந்தாச்சு பார்த்தீங்களா, எண்ணெயிலே நல்லா வெந்துடும். இது இதனால ரொம்ப நாள் இருக்கும். இது 1 மாதம் ஆனாலும் உங்களுக்கு கெட்டு போகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வைக்க வேண்டாம், வெளியே வச்சுக்கலாம். நிறைய நெல்லிக்காய் கிடைக்கும் போது நீங்கள் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி, இப்போ நெல்லிக்காய் சீசன் முடிய போது நெல்லிக்காய் கிடைக்கும் போது நீங்கள் இப்படி ஃப்ரை பண்ணி நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி ஒவ்வொரு நெல்லிக்காய் வந்து அதில் கொஞ்சம் உப்பு மஞ்சப்பொடி காரப்பொடி போட்டதுனால வெறும்னா கூட நீங்கள் வாயில் வச்சு ஒவ்வொரு நெல்லிக்காயை சாப்பிட்டுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.